ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு எக்ஸாம் அட்டன்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு யூசர் மேனோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணா யுனிவர்சிட்டி அவங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோடய வெப்சைட்டு ஸோ அதில் நம்ம நான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு இங்கே இந்த யுனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ யூசர் மேனவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அதை பிடிஎஃப் ஃபைலாக தான் இருக்கும் ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த கேண்டிடேட் யூசர் மேனுவல் மொபைல் ஆப் ஃபார் ஆன்லைன் ப்ரோட்டகாட் எக்ஸாமினேஷன் இதை நான் க்ளிக் பண்ணிடுறேன் சரி நீங்கள் க்ளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகி ஸோ இதுதான் வந்துட்டு அந்த யூசர் மேனுவல் பிடிஎஃப் ஸோ இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மொபைல் ஆப் மேனோடு வந்துட்டு ஸோ நம்ம மொபைலில் என்ன மாதிரி எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கண்டென்ட் பேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன பேஜஸில் வந்துட்டு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த பேஜஸில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வராமல் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம் பட் என்ன நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்துட்டு இப்போ லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா எயித்து செமஸ்டர் மட்டும் வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு எப்படி அட்டன் பண்ணணும்னு தெரியும் ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு அப்போ அட்டன்ட் பண்ண போறாங்க அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படி அப்பியர் ஆகும் ஸ்க்ரீன் வந்து எப்படி அப்பியர் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போடுறோம் ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொன்றும் வந்துட்டு எந்த பேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்துட்டு வெப்சைட்டில் போயிட்டு பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் க்ளீயராக கூட நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு பேஜில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட் பேஜ்ஜி ஸோ இந்த ஃபஸ்ட் பேஜில் உங்களுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும் சரிங்களா ஸோ இந்த சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கு இவங்க நீங்கள் எக்ஸாம் அட்டன்ட் பண்ண போகிறீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு இந்த லிங்க் வந்துட்டு மெயிலாகவோ இல்லை எஸ்எம்எஸாவோ இல்லை யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே வந்துட்டு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு மெயிலாகவோ ஆர் எஸ்எம்எஸாவோ ஆர் வந்துட்டு வெப்சைட் யுனிவர்சிட்டியோட வெப்சைட்லேயே வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அப்படி வெளி யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயும் கொடுக்கும்போதும் இல்லை வந்துட்டு உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடிக்கும் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு மட்டும்தான் அந்த லிங்க் வந்து எஸ்எம்எஸ்சில் வரும் சரிங்களா ஸோ அதை நீங்கள் கொடு அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும் இந்த கேண்டிடேட் லாக்இன் அப்படின்ருக்கு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் உங்களோட ரோல் நம்பரையும் ரிஜ் பாஸ்வேர்டையும் வந்துட்டு என்டர் பண்ணுங்க சரிங்களா ரோல் நம்பரையும் பாஸ்வேர்டையும் வந்து என்டர் பண்ணி கீழே வந்து இந்த கேப்ஷா கோடு இருக்கும் அந்த கேப்ஷாட் கோடு கொடுத்து நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணணும் சரிங்களா ஸோ லாகின் பண்ண உடனே அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் கொடுத்த ரிஜிஸ்டர் நம்பர் அந்த டேட் ஆஃப் பர்த்து சரிங்களா ஸோ உங்களோட டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து காட்டும் உங்கள் கேண்டிடேட் நேமு இமெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்டு எல்லாமே இதில் வந்து காட்டிடும் நீங்கள் வந்து எந்த பேச்சில் வரீங்க அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணிடுவாங்க ஓகேங்களா தன் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோடு எஸ்ஐபின் இருக்கு சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோடு ஆப் இருக்குது ஸோ இப்போ மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோடு ஆப் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து ஆப் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களோட மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன்நோன் ஆப்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதர் சோர்ஸ்லேருந்தார் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருப்போம் சரிங்களா ஸோ இந்த உங்களோட செட்டிங்ஸ் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஆன் பண்ணி வைங்க ஆல்ரெடி நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடும் அப்படிங்க வந்து இந்த அன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் வந்து உங்களோட மொபைல் செட்டிங்ஸில் ஆன் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுருங்க சரிங்களா ஸோ இதை நீங்கள் இந்த ஆப் வந்துட்டு கிளிக் இயர் டு டவுன்லோட் ஆப் நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணணுன்னா உங்களுக்கு ஸோ வந்துட்டு அந்த அனான்சடி எக்ஸாமினேஷன்ஸ் ஆப் இருக்கு இல்லையா ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் தென் நெக்ஸ்ட்டு இது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கேன்சல் கொடுத்துட்றாதீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆய் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து கேன்சல் அந்த இருக்கும் சரிங்களா ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டால் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கோம் உங்கள் அண்ணனு சுட்டி ஆப் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கோம் த நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகி முடித்தோடனே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஸ் வந்து ஓப்பன் இருக்கு இல்லையா ஸோ கீழே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கிளிக் ஓப்பன் டு லான்ச் த ஆப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ ஓப்பன் பண்ணோன்னா உங்களோட அடுத்த இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ எக்ஸாமினேஷனுக்குள்ளே நம்ம வந்து போக போகிறோம் அப்படி போகும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து வெல்கம் இருக்குது ஸோ என்டர் கேண்டிடேட் ஐடி இந்த என்டர் கேண்டிடேட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூனிவர்சிட்டி உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கோ ஆர் வந்துட்டு ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த கேண்டிடேட் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ கண்டினியூ கொடுக்கணும் நீங்கள் வந்து கேண்டிடேட் ஐடி கொடுக்குற முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா டிசபிளாக இருக்கும் கேண்டிடேட் ஐடி நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுக்கு வ அப்படின்னா ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எனபிளாக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ரொட்டேட் இருக்கும் சரியா ஸோ அந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒருவேளை இந்த ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ரீலாகின் உங்களால் வந்துட்டு பண்ண முடியும் சரிங்களா ஸோ அண்ணா அனுசரி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரீலாகின் எதாவது கா இப்போ அந்த ஐடி இருக்குது இல்லையா ஸோ அந்த கேண்டிடேட் ஐடி நீங்கள் வந்து தப்பாக நீங்கள் போட்டுவிட்டீங்கன்னாலுமே அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராங் க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் போய்ட்டு ரீலாகின் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு ஐடி வந்து என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்தோன்னே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ் கேட்கும் நம்ம எப்பயுமே வந்து ஸ்டோரில் வந்துட்டு ஒரு மொபைலில் நம்ம சாரி ஒரு ஆப்பை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு என்ன கேட்கும் அப்படின்னா அலவ் கேட்கும் எல்லாமே சரிங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்மிஷன்ஸ் கேட்கும்போது எல்லாமே நீங்கள் வந்துட்டு அலவ் அலவ் அப்படின்னு கொடுங்க எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து டெனை கொடுத்துறாதீங்க சரிங்களா ஸோ ஏன்னா நீங்கள் எழுத போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எழுத போகிறீங்க அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பர்மிஷன்ஸ் கேட்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா அளவு வந்து கண்டிப்பாக கொடுங்க ஸோ அளவு மட்டும் தான் ஸோ டிவைஸ் இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லைனா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்காது ஸோ நெக்ஸ்ட் அல அளவு கொடுத்தோன்னே ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெக்கார்டிங் இருக்கு ஆடியோ ரெக்கார்ட் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அளவு கேட்கும் ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்துட்டு அளவு கொடுங்க அளவு கொடுத்தோன்னே ஸோ அந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நோ வந்துட்டு கொடுத்துருங்க ஸோ அடுத்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும்போது இங்கே ஸ்டார்ட் நோ வந்து கொடுத்துருங்க ஸோ ஸ்டார்ட் நான் கொடுத்தோன்னே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாகின் பேஜுக்குள்ளே போகும் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் இருக்குது இல்லையா ஸோ உங்களோட இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்துட்டு உங்களோட பர்த் தான் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்து இந்த டைம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் லாகின் ஒன்ஸ் நீங்கள் லாகின் ஆரம்பித்தோன்னே உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எனேபிள் ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களை வந்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே லாகின் ஐடி உங்களுக்கு இருக்கும் அந்த லாகின் ஐடி கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு ஸோ என்ன பா ஃபார்மேட்டில் கேட்குறாங்களோ அந்த ஃபார்மேட்டில் வந்து கொடுங்க ஸோ கொடுத்துட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் மை அட்டன்டன்ஸ் பை லாகின்இன் அப்படின்றது இல்லையா அதை வந்துட்டு டிக்கு கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்கணும் சரிங்களா ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு ரெண்டு டீட்டெயிலையும் கொடுங்க லாகின் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க சரிங்களா ஸோ அது நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஃபே இப்படி தான் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும் அந்த இன்டர்ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இங்கே வந்துட்டு உங்கள் லாகின் ஐடி கொடுத்துட்டு அடுத்த டேட் ஆஃப் பர்த்து கொடுக்குறீங்க ஸோ கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேலண்டர் இருக்குது அந்த டிஜிட்டல் கேலண்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மந்த்து இயரு டேட் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட பாஸ்வேர்டு பாஸ்வேர்டுங்கிற டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக நீங்கள் கொடுங்க ஸோ கரெக்டாக கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு டிக் மார்க் இருக்கு ஐ கன்ஃபார்ம் மை அட்டண்டன்ஸ் பை லாகிங் இன் அதுங்க வந்து மார்க் கொடுத்துட்டு சைன் இன் கொடுங்க மறந்துடாதீங்க டிக் மார்க் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த செக் பாக்ஸில் சைன் இன் கொடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு சைன் இன் கொடுத்தோன்னே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீடு ரீடு ரூல்ஸ் அக்ரி அண்ட் கன்டினியூ அப்படின் இருக்கும் சரிங்களா ஸோ அது என்ன அப்படின்னா ஸோ வெல்கம் டு யுவர் அசஸ்மெண்ட் அதாவது நீங்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ்குள்ளே வந்துட்டீங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேண்டிடேட் ரூல்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி டு த ரூல்ஸ் அப்படின்றிருக்கும் ஸோ அதை வந்துட்டு செக் பாக்ஸில் போய்ட்டு ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டு அகைன் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க இந்த ரூல்ஸில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கேட்ஜெட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது எலக்ட்ரானிக் வாட்சஸ் கால்குலேட்டர்ஸு கால்குலேட்டரு இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்னென்னா யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஆல்ரெடி முன்னாடி வந்துட்டு ஒரு யூஸ் ஆர் மேனுவல் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் வந்துட்டு கோத்ரூவ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அது கொடுத்த உடனே வந்து ஸோ ரெக் செக் செக்கு கிரேட் அப்படின்னு வந்துருச்சு இல்லைங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்ஸ் கேப்பேட்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று அடுத்து வந்து இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ உங்களை வந்து இப்படி தான் வந்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்ருப்பாங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இங்கே வந்துட்டு அலவ் கொடுங்க லொக்கேஷன்ஸ் நீங்கள் எந்த வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு அலவ் கொடுங்க பிளாக் பண்ணிடாதீங்க the நெக்ஸ்ட்டு டேக் இயர் ஃபோட்டோ and capture ஐடி அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் இப்போ இந்த கேமரா வந்துட்டு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு சரிங்களா ஸோ நீங்கள் எப்படி உக்காந்துட்டு அப்படின்னா உங்களோட இடத்துல ஸோ லைட் ஃபோக்கஸிங் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் ஃபேஸில் வந்துட்டு அந்த லைட் வந்துட்டு அடிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கணும் டார்க் ரூமில் வந்து இருக்காதிங்க சரிங்களா ஸோ அந்த பேஜஸ் நீங்கள் உட்காந்துட்டு சரிங்களா உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் உங்கள் கேமரா முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ நல்லா விசிபிளாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம் ஒருவேளை ப்ளராக இருக்குது அப்படின்னா அகெய்ன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்னாப்பை நீங்கள் என்ன பண்ணலாம் ரீடேக் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் வந்து ரீடேக் வந்து எடுக்கலாம் Jadi lah. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டிடேட்டு நேமு அண்ட் ரோல் நம்பர் எல்லாம் வந்துடும் சரிங்களா ஸோ வந்ததுக்கப்புறமேட்டு இங்கே வந்துட்டு டேட்டு டைமிங் எல்லாமே உங்களுக்கு காட்டும் ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் தட் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுங்க இல்லையா ஸோ இங்கே உங்கள் கேண்டிடேட்டு நேமும் உங்களோட ரோல் நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸில் வந்துட்டு டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்டினியூ கொடுங்க இன்கேஸ் வந்துட்டு இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்கள் காலேஜ் வந்துட்டு கேளுங்க கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம் உங்ககிட்ட மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு ராங் கிரெடென்ஷியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேண்டிடேட் நேமோ ஆர் ரோல் நம்பரோ இது வரைக்கும் வந்ததே கிடையாது ஸோ மேபி வரதுக்கு சான்சஸ் கிடையாது ஃபார் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கண்டினியூ கொடுத்தோன்னே ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா சர்குலர் பாக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு கேமரா வந்துட்டு விசிபிள் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த சர்க்குலர் பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ வெளியில் வந்துட்டு போயிடக்கூடாது ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து மால் ப்ராக்டிஸ் வந்து புக் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த கேமரா விட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போகாமல் அந்த எக்ஸாம்ஸ் வந்து ஒன் ஹவர் வந்து பண்ணுங்க சரிங்களா பக்கத்தில் அடுத்தது சாட் பாக்ஸ் இருக்கும் அந்த சாட் பாக்ஸ் பத்தி நான் சொல்றேன் ஸோ இங்கே வந்து ஜென்ட்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் காலேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது இல்லாமல் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஒன் ஹவர் எக்ஸாம்ஸ் வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸின்ஸு அதை வந்துட்டு முப்பது மா முப்பது மினிட்ஸ் எழுத போகிறீங்களா இல்லை வந்துட்டு ஒன் அவர் எழுத போகிறீங்களா அப்படிங்கிற பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட் சாரி அண்டர்ஸ்டு ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது இல்லையா அதை டிக்மார்க் கொடுத்துட்டு ஸ்டார்ட் எக்ஸாம் அப்படின்னு வந்து கொடுங்க ஸோ ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுத்தோன்னா அடுத்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து ஓபனாக ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ கொஷின்ஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன ப்ரௌசர் எழுதுறீங்க ஸோ உங்களோடய டைமிங்கு ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருக்கும் மேத்த மேபி டூ மார் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் அந்த கொஷின்ஸ் எதாவது வருது அப் ப்ராப்ளம்ஸ் எதாவது வருது அப்படின்னா நீங்கள் இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எக்ஸாம்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணலாம் சரிங்களா ஸோ இங்கே வந்துட்டு அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் கொஷின்னு நெக்ஸ்ட் கொஷின்னு ஓகேவா ஸோ மார்க்கு கிளியர் அப்படின்னு போடலாம் ஸோ கிளியர் எதுக்கு அப்படின்னா ஸோ ஒரு கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு மறுபடியும் தப்பான ஆன்சர்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கிளியர் கொடுத்துட்டு அடுத்த கொஷின்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சரி அதே கொஷினுக்கு வேற ஒரு ஆன்சர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிடலாம் ஓகேவா ஸோ ஒரு மார்க் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ் வந்து பின்னாடி நான் வந்து லாஸ்ட்டாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் நீங்கள் வந்து பண்ணி வச்சிடலாம் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து ரைட்டாக ஆன்சர் பண்ணிவிட்டேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க சரிங்களா இல்லை அப்படின்னா வந்துட்டு கொஷன்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா சிகிவம் நீங்கள் வந்து மார்க் அப்படிங்கிறத மார்க் பண்ணி கொடுத்துட்லாம் த நெக்ஸ்ட்டு இந்த சேட் பாக்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ இந்த சேட் பாக்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முன்னாடியே உங்களுக்கு வந்து காட்டினேன் ஸோ இந்த சேட் அப்படிங்கிறதுல ஸோ இந்த சேட்டுங்கிறதுல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா ஹாய் ஹலோ இந்த மாதிரி எந்த ஒரு மெசேஜுமே நீங்கள் வந்துட்டு அனுப்பக்கூடாது சரிங்களா ஸோ அந்த சேட் பாக்ஸில் நீங்கள் எந்த ஒரு மெசேஜுமே அனுப்பக்கூடாது உங்களுக்கு வந்துட்டு ப்ரெசண்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி மட்டும் டைப் பண்ணுங்கள் ஸோ வேறு எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு இங்கேயே மேலே மென்ஷன் பண்ணிடுவாங்க பார்ட் ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கொஷின்ஸு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கொஷின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் என்ன மார்க் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினோட பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுங்க சோ நெக்ஸ்ட் ஸோ உங்கள் நீங்கள் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு அட்டென்ட் பண்ணி முடிச்சிருவீங்க ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சோன்னா நீங்கள் வந்து பார்ட்டியில் வந்து டோட்டலாக வந்துட்டு தேர்ட்டி கொஷ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணீங்க சரிங்களா எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காட்டும் ஒரு வேலை வந்துட்டு இப்போ ஆன்சர் பண்ணாத கொஷின்ஸ் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த மார்க் பண்ண கொஷின்ஸ் எங்கே ஏதாவது வச்சு வச்சிங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கொஷின்ஸ்க்கு வந்து மார்க் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டு கொஷின்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணாமல் இருக்கும் அகைன் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும் உங்களால் சரிங்களா அதே மாதிரி பார்ட்டி வந்து ஃபிஃப்டின் கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னா எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிங்க எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணல அதில் எத்தனை கொஷின்ஸ் மார்க் பண்ணீங்க அப்படிங்கிற டீடைல் காட்டும் அதை நீங்க செக் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டும் கன்ஃபர்மேஷன் காட்டும் ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்க வந்து ஸோ எல்லாமே ஓகேவா இருந்துச்சு எல்லா கொஷின் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்என் கொடுத்துடலாம் ஸோ எஸ்என் கொடுத்து நீங்க அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படின்னு கொடுத்துரு அப்படின்னா உங்களோட டெஸ்ட் வந்துட்டு ஓகே ஆகிடும் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுவர் டெஸ்ட் ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களோட மொபைலில் இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு வரும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து யாரும் வந்து மொபைல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு யாருக்குமே வந்து ஷேர் பண்ணாதீங்க தயவுசெஞ்சு ஏன்னா அது இதுவுமே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து மால் ப்ராடக்ட்ஸில் புக் ஆகிறதுக்கு ஒரு சில சான்சஸ் இருக்குது ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க